மார்னிங் ஸ்டூடெண்ட் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.1ல 4th சம் பார்க்கறோம் ஓகேவா ஆல்ரெடி 3 சம் பார்த்துட்டோம் ஓகேவா ஒரு சின்ன கரெக்ஷன் பாருங்க 3rd சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 1 பை ஆல்பா 1 பை பீட்டா 1 பை காமா இருக்கா இந்த சம்ல ஒரே ஒரு கரெக்ஷன் இருக்கு சொல்றேன் ஓகேவா இந்த 3rd சம் பாருங்கலாம் நம்ம மூணு ரூட்ஸ் இருக்குன்னா 1 பை ஆல்பா பிளஸ் 1 பை பீட்டா பிளஸ் 1 பை காமா அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துருப்போம் எல்சிஎம் எடுத்து என்ன வரும் பீட்டா காமா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா காமா அப்போ 3 பை மைனஸ் 4ஆ அதுவும் கரெக்டு அடுத்து ரெண்டு ரெண்டு டேமாக மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுத்து போடும்போது ஓகேவா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா காமாவா ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைட் பை மைனஸ் 4 ஈக்குவல் டு 1 பை 4னு அங்கே போட்டிருப்பேன் ஓகேவா அதுக்கு ரைசன் பண்ணிக்கோங்க 1 பை 2 அப்படிங்கிறது வரும் ஓகே ஆல்ரெடி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கரெக்ஷன் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்குவோம் ஓகேவா இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டால் ஈக்குவேஷன் நமக்கு கரெக்டாக வந்துடும் ஆல்ஃபா பீட்டா காமா ப்ரொடக்ட் ஆஃப் ரூட் கரெக்டு ஓகேவா அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வரும் எக்ஸ் கியூ மைனஸ் 3 பை மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் 1 பை 2 எக்ஸு மைனஸ் ப்ராக்கெட்டில் 1 டிவைடட் பை மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 அடுத்த ஸ்டெப்பில் என்ன வருது பார் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் 3 பை 4 எக்ஸ் ஸ்கொயர் 1 பை 2 எக்ஸு ப்ளஸ் 1 பை 4 ஈக்குவல் டு 0 ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் ஓகேவா அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஃபஸ்ட் ஒன்றில் 4 எக்ஸ் ஸ்கொயர் இந்த 4 கேன்சல் ஆனால் 3 மட்டும் வரும் 3 எக்ஸ் ஸ்கொயர் 4 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல 4 வரும்போது என்னவோ 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 வருமா 2 எக்ஸு இந்த இடத்துல 4 வரும்போது 4 கேன்சல் ஆச்சுன்னா 1 அப்போ 4 எக்ஸ் கியூப் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எக்ஸு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 கரெக்டாக இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டோமா ஈக்குவேஷன் நமக்கு இந்த ஆன்சர் வரும் ஓகேவா இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துப்போம் நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்க சால்வ் த ஈக்குவேஷன் 3 எக்ஸ் கியூ மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 23 எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 இஃப் த ப்ரொடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் இஸ் 1 ஓகேவா இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்கணும் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு 3 ரூட்ஸ் இருக்கணுமா கரெக்டா இப்போ கொஸ்டின்ல பாரு ப்ரொடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் 1 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எந்த ரெண்டு ரூட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே மொத்தம் 3 ரூட் இருக்கு ஆல்ஃபா பீட்டா காமான் இருக்கு ஏதாவது ரெண்டை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னவா இருக்கும் ஆன்சரு 1 அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு ஓகேவா அப்போ அதை நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இந்த இடத்துல என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1னு எடுத்துருக்கிறேன் ஓகேவா இப்போ இதுதான் வந்து கொஸ்டினில் இருக்குது இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் ஓகே சாரி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் ஒன்று என்ன கண்டுபிடிப்போம் சம் ஆஃப் ரூட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் பி பை ஏ அடுத்து ரெண்டு ரெண்டு டேம் எடுப்போமா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா சாரி காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும் சி பை ஏ அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ அப்படிங்கிறது வரும் ஓகேவா கவனிங்க பார் ஃபஸ்ட் ஒன்றில் என்ன இருக்கு பார் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏவா பீனா அங்கே ஆல்ரெடி பார்த்தோம் என்ன சொன்னேன் 16ஆ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் 16 அப்போ ப்ளஸ் 16/3 இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2னு எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு ரெண்டு டேம் எடுத்துக்கோமா அதுக்கு என்ன ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ அப்போ 23/3 தேர்ட் ஒன்று ப்ரொடக்ட் ஆஃப் ரூட்டா ஆல்ஃபா பீட்டா காமானா மைனஸ் டி பை ஏ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 6/3 சிக்ஸும் 3ஆல் கேன்சல் பண்ணால் 2ஆ அப்போ 2 சரி இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து சாரி ஃபோர்த் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் காமா கண்டுபிடிச்சிடலாமா ஏன்னா கொஸ்டினில் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா வேல்யூ 1னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல
alpha beta 1 apply pannina alpha beta equal 1 substitute panna into gamma equal to 2 appa gamma vandu 2 appdin kedachudhu okay va ipa gamma oda value direct ah kandupidichitam ipa inda gamma oda value 1 by beta adhaadu alpha oda value idu rendey kondu enna pandrom equation number 2 la kondu apply pannina alpha sorry beta oda value kandupidichiralam ஓகேவா அப்போ ஆல்ஃபாவும் காமாவையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் நம்பர் 2 ல அப்ளை பண்ணுறோம் அப்போ அப்ளை பண்ண என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபான்னா என்னது 1 பை பீட்டா பீட்டா அப்படியே இருக்கும் காமாவுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம் ஓகேவா இந்த 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துடும் அப்போ என்ன ஆகும் மைனஸ் 2 ஆயிருமா அதே மாதிரி இந்த பீட்டாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை பீட்டா இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 16 minus 6 divided by 3 அப்ப 10 by 3 ஓகேவா அப்ப 10 by 3 னா cross multiply பண்றோம் ஓகேவா அப்ப cross multiply பண்ண என்ன வரும் 3 ஐ இதல multiply பண்ணோம் பீட்டாவை இதல multiply பண்றோம் அப்ப multiply பண்ணா ஃபர்ஸ்ட் 3 எடுத்து multiply பண்ணுமா 3 பீட்டா ஸ்கொயர் + 3 equal to 10 பீட்டா 10 பீட்டாவை பக்கம் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன வரும் 3 beta square minus 10 beta plus 3 equal to 0. அப்போ இது என்ன ஆயிரும் quadratic equation ஆயிருதா அப்போ quadratic equation 3 into 3 அளவு 9 இங்க சைடுல போட்டுக்கோங்க பார் அப்போ 9 மல்டிப்ளை பண்ணமா plus 9 ஓகே ரெண்டை ஆட் பண்ணா minus 10 வரணும் அப்போ minus 9 into minus 1 எடுக்கலாமா ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் பார் 3 beta square minus 9 beta minus beta plus 3 equal to 0 இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படினா இந்த ரெண்டு டம்ல இருந்து 3 பீட்டாவை வெளிய எடுத்துறோம் அடுத்து இந்த ரெண்டு டம்ல இருந்து மைனஸ் மட்டும் காமனா வெளிய எடுத்துறோம் எடுத்துட்டு இந்த ஸ்டெப் வந்துரும் பார் 3 பீட்டா வரதா பீட்டா minus 3 minus பீட்டா minus 3 ரெண்டுலயே பீட்டா minus 3 இருக்கா காமனா வெளிய எடுத்துட்டா பீட்டா minus 3 காமனா வெளிய எடுத்துடா 3 beta minus 1 அப்படிங்கிறது வரும் அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன வரும் ஒரு வேல்யூ 3 இன்னொரு வேல்யூ 1 பை 3 அப்போ பீட்டாவுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால ஆல்ஃபாவுக்கும் கண்டிப்பாக என்ன வரும் ரெண்டு வேல்யூ தான் வரும் நமக்கு ஓகேவா இப்போ ஆல்ஃபா என்னது ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பை பீட்டா இதில் கொண்டு வந்து பீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணால் 3 ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணினா 1 பை 3னு வரும் 1 பை 3 அப்ளை பண்ணினா 3 அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஆனால் காமா எப்பயுமே என்னது 2 அப்படிங்கிறது தான் இருக்கும் ஓகேவா காமா வந்து 2 தான் இருக்கும் ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் ரெண்டு வேல்யூ வரும் ஓகேவா ஃபைனல் ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன் பார் ரெண்டு ஆன்சர் வரும் நம்ம ரெண்டில் ஏதாவது 1 யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது